வாழ்க வையகம் வாழ்க வளமுட நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் கல்யாணம் பண் கல்யாணம் நிச்சயம் பண்ண உடனே மாமியாருக்கு கேன்சர் வந்ததுனால நான் வந்த வேலைன்னு சொல்லிட்டு அன்னையில ஆரம்பிச்சது பிரச்சனை எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டும் சரி மாமியார் சரி மாமனார் சரி அவங்க சொந்தக்காரர் எல்லோரும் எல்லாத்துக்கும் தொட்டத்துக்கெல்லாம் குத்தம் சொல்லிட்டே இருந்தாங்க ஏன் நான் அவங்க இஷ் அவங்க எப்படி இஷ்டமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் இருந்தாலும் இந்த வார்த்தை வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை இருபத்தஞ்சி ரெண்டரை வருஷத்துக்கு மாமியார் இறந்துட்டாங்க இருந்தாலும் அதே கண்டினியூ ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டவுன் ப்ளட் கேன்சர் இது கேன்சர் ஆனால் நான் ஜாப்பாடாக தப்பிச்சுக்கிட்டோம் இந்த மனுஷனுட்டு இருந்து நினச்சேன் நான் ஆனால் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பையன் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பொண்ணு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான் யோசிச்சு ஐயோ யோ இவர் இல்லைன்னா வாழ்க்கை கஷ்டமாக இருக்குமே நான் தனியாக என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்டு சரி இதுக்கு ஏதாவது பண்ணுச்சு அதை வந்தோன்னா நான் இந்த டைமில் ஐ டோல்டு அண்ட் ஐ வாண்ட் மாரல் ஸ்ட்ரென்த் இது வந்து தானாக வராது எனக்கு யாரும் ஹெல்ப் கிடையாது ஐ ஜாயிண்ட்டு ரொம்ப ஸ்டப்பான ஜாயின் பண்ணிட்டேன்யா ஜாயின் பண்ணி அங்கே இந்த எக்ஸசைசஸ் காயக்கல்ப எல்லாம் கற்றுக்கிட்டு ரெகுலர் அன்னையிலேருந்து நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ரெகுலர் இருக்கேன் இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் அது பண்ணி 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 என்ன ஆச்சுன்னா இன்னும் இருக்கார் ஐயா டாக்டர்ஸ் வந்து ஒன்றரை வருஷம் தான் டைம் கொடுத்தாரு அவருக்கு அஞ்சு வருஷம் முடிஞ்சது ரெண்டு வருஷமாக ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது நல்லா இருக்கார் ஐயா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காரு பசங்களோட அட்மோஸ்பியர் வீட்டில் ரொம்ப இருக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்குது இன்னும் நான் ரெகுலர் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக பதினஞ்சு வருஷமாக சிவியல் ஸ்பைனஸ் ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் செர்விகல் ஸ்ப்ராட்லேருந்து இருந்தது இந்த ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நாலு வருஷத்தில் ரெண்டு தடவை மாஸ்டர் செக்அப் பண்ணேன் எல்லாமே நார்மலாக இருக்குது என் ஹஸ்பண்ட் கேட்டேன் என்ன உனக்கு மட்டும் எல்லாம் நார்மலாக இருக்கீங்க நீங்கள் அப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை காமிச்சிட்டே இருக்குன்னு ஸோ இப்போ அவருக்கும் கொஞ்சம் மனசு வந்திருக்கா நம்ம மன்றத்தை ஜாயின் பண்ண பசங்களும் ரொம்ப சந்தோஷம்னா வீடு சூடுனாலே இப்போ அந்த சத்தமோ அந்த சண்டை போடுறதோ அதெல்லாம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிருக்கையா அதனால் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் இருக்க வாழ்க்கை அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட் பத்தொம்பது தொடர்பான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் உடலுக்கும் மனதுக்கும் இதமளிக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த ஆழியாறு அறிவித்திருக்கோயிலில் மனவளக்கலை யோகா அடிப்படை பயிற்சி மாதம் முழுவதும் மௌனம் நடைபெற்று வருகிறது